தமிழ் மண் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் அது பின்னாடி இருக்க முக்கிய தகவல்களை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இதுக்காக நம்ம கூட அபி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஒரே ஒரு செங்கலை வச்சு மட்டும் இத்தனை வருஷமாக ஓட்டிக்கிட்டு இருந்ததை தேர்தல் வருது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஏதோ இத்தனை வருஷமாக செய்யாததை இந்த கொஞ்ச நாளில் செஞ்சு முடிச்சிருவோமே அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்கள் வந்து எய்ம்ஸ் மதுரையில் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய முயற்சியில் திரும்ப இறங்கியிருக்கார் போலையே. ஆமாம், 2019 தேர்தலுக்கு முன்னாடி வந்து அடிக்கல் நட்டிட்டு போனாங்க, ஒத்த செங்கக்கலை மட்டும் வச்சுட்டு போனாங்க. திமுகவில் உதயநிதி அந்த ஒத்த செங்கலை தெரு தெருவாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த அடிக்கல் நாட்டு விழாவோடு சேர்த்து நடைபெற்ற மற்ற எய்ம்ஸ் எல்லாத்தையும் திறந்துட்டாங்க. போன பிப்ரவரியில் கூட வந்து ஒரு 6 எய்ம்ஸை வந்து அடுத்தடுத்து தொடர்ச்சியாக 6 நாளில் மோடி திறந்து வச்சார். அப்படி இருக்கும்போது இன்னும் மதுரையில் வேலையே ஆரம்பிக்கல அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்துகிட்டு இருந்துச்சு. சரி, 24 எலெக்ஷனுக்குள்ளே நம்ம வேலை பார்க்குறோம்னா காட்டியாகணும் அப்படின்னு இப்போ வந்து அந்த வேலைகளை இன்றைக்கி கட்டுமான பணிகள் துவங்கப்பட்டிருக்குது. இதுதான் வந்து மதுரை எம்பி சு வெங்கடேசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திருடுத்தனமாக ஏதோ பண்ணிக்கிட்டுருக்காங்க, ஒரு நடவடிக்கை நடக்குது, நல்ல விஷயம் தானே, இதையே வந்து இவ்வளோ அவசர அவசரமாக யாருக்கும் தெரியாமல் சத்தமில்லாமல் செய்யணும், ப்ராப்பராக இதை வந்து முறைப்படி செஞ்சுட்டு போகலாமே அப்படின்னு இன்னைக்கு அவர் கேட்டிருக்காரு. இதை விட முக்கிய பிரச்சனை அப்படின்னா, எய்ம்ஸ் ஏண்டா வரல அப்படிங்கும் போதெல்லாம் சங்கிகள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, மதுரை எய்ம்ஸ் வராத காரணம் வந்து திமுக தான், திமுகலாம் வந்து அந்த கம்பெனி கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, அவங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன செஞ்சாலும் அவங்க தான் காரணம்னு சொல்லுவாங்க. இப்போயே இவர் திருப்பதி நாராயணன் இருக்கார்ல, அவரு கூட போன வாரம் ஒரு டிபேட்டில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டு அதுக்கப்புறம் வந்து திமுக அதுக்கு ஃபேக்ட் செக்கிங் டீம் வச்சு அந்த 3 லட்சம் சம்பளம் கிடப்பில் இல்லை, அந்த தம்பி வந்து அதை தகவலாக வேறு எடுத்து போட்டிருந்தாப்புல அப்படி இது பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து இப்போ இன்றைக்கி எல்என்டி ஆரம்பிச்சிச்சு. இவங்க போகிற பக்கம் பார்த்தா எலெக்ஷனுக்கு முன்னாடி எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டியே முடிச்சுருவாங்க போல இருக்கு. இத்தனை வருஷமா இல்லாம ஏன்டா இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, எல்லா ஓட்டுத்தான் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிடறாங்க. பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. 5 வருஷத்துல பார்த்து பார்த்து கட்டினாலே நம்ம நாட்டில் பில்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். 2 மாசத்துல கட்டினா அப்ப அதோட நிலைமை இல்லை, 2 மாசத்துக்குள்ள முடிக்க போறாங்களா தெரியாது. இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க, மேபி ப்ராசஸ்ல இருக்குன்னு சொல்லியாவது ஓட்டு கேட்டுக்கலாம். பாத்தீங்களா, நாங்க வந்து இவங்க சொல்ற மாதிரிலாம் இல்லை, வேலையை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. எப்படி 5 வருஷம் கழிச்சு ஆரம்பிச்சிட்டோம், இப்பவாது வந்து நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு கேட்பாங்களே. வேற வழி கேட்கணும்ல, ஓட்டு வேணும்ல. ஒரு 2 வாரமா பயங்கரமா பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயத்துக்கு பதிலா வந்து டிஎம்கே வந்து வாயவே திறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன விஷயத்துக்கு ஏதோ வாயை திறந்திருக்காங்க போலைய. பிப்ரவரி 15 வந்து டெல்லியில நார்காட்டிக்ஸும் டெல்லி போலீஸும் சேர்ந்து சில கைது பண்றாங்க போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக. ஆஸ்திரேலியாவில இருந்து தகவல் வந்து 4 மாசமா சர்வேலன்ஸ் பண்ணி பிடிச்சோம், அமெரிக்கால இருந்தாலும் தகவல் வந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஏகப்பட்ட ட்ரகு விட்டு அதில் வந்து ஒரு 3 பேரை வந்து தேடப்படும் குற்றவாளியாக லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து இப்போ வந்து அவங்க தலைமறைவாயிருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து திமுகவுடைய மேற்கு சென்னை மாவட்ட அயலகாணி துணை அமைப்பாளராக இருந்துக்கிட்டு இருக்காரு. இதில் காமெடி என்ன அப்படின்னா, அயலகாணிக்கு பொறுப்பில் இருக்கார், ஆனால் அவருக்கு வந்து பாஸ்போர்ட் கிடையாது. நியாயத்து கொடுமை. பாம்பேயில் ஒரு கேஸில் பஞ்சாயத்து ஆகி பாஸ்போர்ட்டை வந்து முடக்கிட்டாங்க. பாஸ்போர்ட்டை திருப்பி கொடுங்க அப்படின்னு லோயர் கோர்ட்டில் கேட்டு அது தீர்ப்பு வந்துச்சு. ஹைகோர்ட்டு கொடுக்காதுன்னு ஸ்டே போட்டு வச்சிருக்கு. அந்த லட்சணத்தெல்லாம் வந்து அவருக்கு அயலகணி பொறுப்பு வேற கொடுத்துருக்காங்க. அவர் எப்படி ஃபாரின்லாம் போயிட்டு வந்தாரா என்ன எதுன்னு அது வேற ஒரு தனி கதை இருக்கு. இதில் வந்து பல்வேறு தலைகள் அடிபட்டு உதயநிதி, ஸ்டாலின், சங்கர் ஜிவால், கிருத்திகா உதயநிதி ஏகப்பட்ட பேர் அடிபட்டு இருக்கும்போது அவசர அவசரமாக வந்து அமைப்பு செயலாளர், திமுகவுடைய அமைப்பு செயலாளர் திரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து நேற்று செய்தியாளர் செஞ்சிருக்கார். ஆர்எஸ் பாரதியை பொறுத்த வரைக்கும் வந்து அவருடைய ப்ரெஸ் மீட் அப்படின்னாலே வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். எப்போ ஒரு வாயை தொடர்ந்து மீடியா பேசினாலும் அது திமுகவுக்கு ஒரு ஏழ்றையாக முடிஞ்சு போயிடும். ஒன்று அவர் கேஸ் வாங்குவார், இல்லை திமுக கேஸ் வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னா மொத்தத்தில் நமக்கு கண்டென்ட் இருக்குது. அதில் அப்படி கண்டென்ட் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டும் இருக்குது. அதிமுக வந்து நேற்று மாவட்ட தலைவர்கள் போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க, போராட்டம் நடத்தி முடித்தாங்க, அதன் தொடர்ச்சியாக தான் அந்த ப்ரெஸ் மீட் இருந்துச்சு. அப்போ வந்து ஏற்கனவே வந்து சொல்லுவாங்கல்ல, ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஒரு திமுக காரணையாவது காட்டு காட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணன் மண்முடி 3 வருஷம் ஜெயில் வாங்கிட்டாப்ல, செந்தில் பாலாஜி பொங்கல் கூட கொண்டாட முடியாமல் இருக்காப்ல. அதே மாதிரி தான் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு எங்கேயாவது வந்து தொடர்பு இருக்கா நிறுவிங்க பார்க்கலாம் அப்படின்னோடனே, ஐயா ஜாபர் சாதிக்கு நாங்கள் தான் 20 மணத்தில் நீக்கிட்டோம்ல அப்படின்னு பேசி வச்சிருக்காப்ல. ஆனால் இவர் பேசி முடிச்ச கொஞ்ச நேரத்தில் தான் வந்து சிட்ரஸுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அந்த அளவுக்கு உண்மை தெரியல. பார்த்தா அவர் பேசி இப்போ அடுத்து ஏற்கனவே வந்து ஒரு நோட்டீஸோட இல்லை, இன்னொரு நோட்டீஸ் சேர்த்து வாங்கி கொடுக்குறேன்னு வாங்கி கொடுத்துருப்பார் போல இருக்கு. அவங்களுக்கு ஆப்பா அவங்களே தேடி வச்சுக்கிறாங்க. அதுதான் வந்து அவர் பேசி வச்சிருக்காரு போதைப்பொருளை வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு. அதிமுக போராட்டம் நடந்தது அப்படின்னா அதிமுகவுக்கு பொறுப்பு இருக்கா,
குட்காக வழக்கில் சிக்கிற விஜயபாஸ்கரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பேசலாமா அப்படின்னு கேட்டிருக்கார். குட்காவும் மெத்தப்பட்டையும் ஒன்று அப்படிங்கிற அளவுக்கு தான் ஐயாவுடைய அறிவு இருக்குது. அதை விட்டுருவான். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு கிடுக்குப்பிடி எல்லாம் வந்து எடப்பாடிக்கு போட்டிருக்கார். என்ன அப்படின்னா, எடப்பாடி பேசும்போது ஒரு வீடியோ விட்டுருந்தார். வழக்கமாக வந்து தூங்கி எழுந்திரிச்சு ஒரு வாரம் கழிச்சு அறிக்கை கொடுக்குற எடப்பாடி ஐயாவே அவசர அவசரமாக வந்து இண்டிவிஜுவல் வீடியோலாம் போட்டார். நமக்கு போட்டியாக இண்டிவிஜுவல் வீடியோலாம் போட ஆரம்பிச்சுதான் வச்சுக்கேன் வந்துருவாரோ இல்லை, அது மோடி மட்டும்தான் போட்டியாக இருப்பார், வேறு யாரும் போட்டிக்கு வர முடியாதுங்க கூட. அந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கும்போது அதில் வந்து என்ன பேசியிருக்காரு, ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்களாம் வந்து இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு ஆளாக்கி அவங்கள இந்த மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்து ஆர்எஸ் பாரதி வந்து கோவப்பட்டு, ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்களை எப்படி இழிவாக பேசலாம், எத்தனை பேர் படித்து பெரிய பேர் எடுத்துருக்காங்க தெரியுமா, சுந்தர் பிச்சை தெரியுமா, அவர் தெரியுமா, இவர் தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் வந்து ரெண்டு நாளைக்குள்ள மன்னிப்பு கேட்கல அப்படின்னா எங்களுடைய கட்சியோட ஐடி விங் போராடும் அப்படின்னு எச்சரிக்கையெல்லாம் எடுத்திருக்காரு. யாரா நீங்க, இந்த ஐடி எங்க, இந்த ஐடி எங்க, ரெண்டுமே ஐடி தானே, ஐடி ஐடி அவ்வளவுதான். பேசுங்க, அவர் வந்து சட்ட மாமியெல்லாம் வேற சொல்லிட்டு இருந்தாங்க, நீ போய் அரங்கத்தை சுருக்க பாக்குற. சோ அந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் இந்த மாதிரி பேசி வச்சிருக்காங்க. இந்த பேசுனதுக்கு அடுத்த சில மணி நேரங்கள்ல ரியாக்ஷனும் வேற வந்துருச்சு. மாநில அரசுக்கே இந்த நிலைமைனா, ஒருத்தர் மத்திய அரசுல இருந்து அப்பப்ப வந்துட்டு போறாரு, நேத்து கூட வந்தாராமே ஒய்எம்சிஏ வரைக்கும். ஆமாம், அவருக்கு பாவம், அம்பானி விட்டு கல்யாணம் கூட போனாரா இல்லையான்னு தெரியல, இங்கே சுற்றிட்டு இருக்காரு மனுஷன், மாசத்துக்கு 4 வாட்டி வந்துட்டு போயிட்டு இருக்காரு. அவ்வளோ தீவிரமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க, அம்பானி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட போகாத அளவுக்கு. அவர் பிரச்சாரம் பண்ணுறாரா இல்லை பாஜகவுக்கு ப்ளஸ் பாயிண்டா, டிஎம்கேக்கு ப்ளஸ் பாயிண்ட்டான்னு தெரியல. வரும்போதெல்லாம் வந்து ஏதாவது வாண்டடாக கண்டென்ட் கொடுப்பாப்புல, ஆனால் இந்த வாட்டி வந்து அதிசயமாக அவர் கண்டென்ட் கொடுக்காம திமுகவை லைட்டாக மூஞ்சிக்கு நேரம் கருத்துப்புனாரமே சம்பவம் பண்ணிட்டு போயிருக்காரு. என்ன அப்படின்னா, திமுக கொள்ளடிச்ச காசெல்லாம் நாங்கள் வந்து மீட்டு உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னாரு. இவங்க ஆமாம் 5 லட்சம் கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரியே இப்போ மீதி காசையும் கொடுத்துருவோம் அப்படிங்கிறாரு. அதில் அவர் பேசின சில விஷயங்கள் தான் வந்து இந்த எலெக்ஷனுடைய கோர் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்னன்னா, திமுகவுக்கு போதைப் பொருள் கடத்தலில் தொடர்பு இருக்குது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் தமிழ்நாட்டை தங்கு தடை இன்றி போதைப் பொருள் இருக்கு, தமிழ்நாட்டை ஒரு போதை மண்டலமாக மாற்றிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. ஒன்றிய அரசுடைய திட்டங்களை வந்து நேரடியாக நாங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறோம், அதனால் திமுகவால் கொள்ளடிக்க முடியல, அதனால் இப்படிலாம் கொள்ளடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஐயாவுடைய மாநிலம் குஜராத்தில் தான் வந்து கிலோ கணக்கில் கோடிக்கணக்கில் பிடிபட்டுச்சு, அதுக்கெல்லாம் ஐயா வாய திறக்கல, ஆனா இப்ப மட்டும் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த ட்ரக் பிடிபட்டதும் வந்து 3 வருஷமா கடத்தினாங்கிறாங்க. அவன் ஃபேக்டரி வச்சிருந்ததே டெல்லியில தான், வீட்டுக்கு கொல்லப்புறத்துல எதுவும் வச்சிருக்க போறாங்க ஐயா, செக் பண்ணி பார்க்க சொல்லணும். ஐயா அப்படியே இருந்தாலும் வந்து அது இல்ல, என்னதான் இருந்தாலும் அது வந்து தமிழ்நாடு ஆயிராதுல, தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நாங்க ரைடு எல்லாம் விடுவோம். ஆமாம்மா, இதுவே இப்போ நாளைக்கு வந்து எலெக்ஷன்ல கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா வந்து அது வந்து போதைப் பொருள் இல்லை, கோலமாவு சுண்ணாம்பு பவுடருன்னு மாற்றி பேசினாலும் பேசுவாங்க. ஏற்கனவே அந்த மாதிரி பண்ண கதைகள் எல்லாமும் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போதைக்கு அது பேசி வச்சுருக்காரு. இந்த நேரம் பார்த்து வர நம்ம சிஎம் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸில் இல்லையா, அது வேற ஒரு விவாத பொருள் ஆகி போச்சு, அதுக்கும் வந்து ஒரு சர்ச்சையாக இருக்குது. திருப்பி அடுத்து இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சு மோடி வந்தாலும் வருவார், அப்போ என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ பேசுறதுக்கு இந்த பக்கத்துலேருந்து யாராவது கண்டென்ட் கொடுக்காம இருந்தால் சரி, அது கண்டென்ட் வரும் தான் பார்ப்போம், 1.5 நாளில் இருக்கும். இதில் இன்னொரு சர்ச்சை வேறு வந்துச்சு, திடீர்னு பிடிஆர் வந்து ரகசிய சந்திப்பு நடத்தினார் மோடி கூட. ஆமாங்க ஐயா, ஏதோ திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கிற உறவினுடைய ஆழத்தை வந்து இது வந்து வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும்னு ஜெயக்குமார் வேற சொல்லிட்டு இருந்தாரு. அதுவாது பரவாயில்ல, நடுவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பிடிஆர் பாஜகவுக்கு போறாருன்னு கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க, அதன் வெளிப்பாடு தான் இதெல்லாம் அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்லிட்டாங்க. பாத்தீங்களா, பிடிஆர் போயிட்டாரு, ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் வந்து அவரை பாராட்டியிருந்தாங்களா, இப்போ பாருங்க மோடியே பார்த்துட்டாரு, அதனால இப்போ ஸ்டாலின் வர இல்லையா அப்படின்னு இவங்க வந்து ஒரு தனியாக திரைக்கதை எழுதிக்கிட்டு இருக்காங்க. பிடிஆர் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு, ஆனாலும் கண்டென்ட் தானே, எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கும்போது டெய்லி 10 கண்டென்ட் கொடுக்கணும்ல, அதில் ஒரு இது கண்டென்ட்டாக சேர்த்துக்க வேண்டியதான். அந்த கண்டென்ட்ல கண்டென்ட்டோட கண்டென்ட்டாக சேர்த்து பாஜகவோட திமுக கூட்டணி வைக்கின்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்களே ஐயா. தொகுதி வரைக்கும்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம், மோடியை வந்து பிரதமர் வேட்பாளராக வந்து ஏற்றுக்கிட்டா நாங்கள் திமுக கூட கூட கூட்டணி வைப்போன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்களே. பாஜகவுக்கு யார் போனாலும் கூட்டணி தான். இப்போது ஒரு படத்தில் தண்ணிக்கான் படம் வந்த பிறகு சொல்லுவார், அந்த மாதிரி தான் கமலாலய வாசலுக்கு நீயும் போனாலும் உனக்கு 4 சீட்டு கொடுத்து அனுப்புவாங்க, அந்த மாதிரி தான் பாஜக நிலம இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து தெளிவோடு இருக்காங்க, பாஜக கூட கூட்டணி வைக்க கூடாதுன்னு இல்லை, தேர்தல் முடிஞ்ச பிறகு வச்சுக்கலாம், முன்னாடி வச்சா சீட்டு கிடைக்காது, ஜெயிச்ச உடனே வேணால் நம்ம டிமாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு
டீலிங் போய்கிட்டு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அதனால தான் காங்கிரஸுக்கு சீட்டு கொடுக்கறத கூட இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. ஏற்கனவே வந்து கூட்டணியில் இருந்தவங்க தான், 4 வருஷம் 5 வருஷம் ஆட்சியில் இருந்தவங்க தான். அதனால் கூட்டணிங்கிறதெல்லாம் வந்து அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸ்டாலின் என்ன அவங்க ஐயா கலைஞரே வந்து ஆர்எஸ்எஸ் வந்து சமூக இயக்கம்லாம் வந்து சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காரு, மோடி நல்லவர் நண்பர்லாம் பேசியிருக்காரு. அதனால் கூட்டணி கேட்டில் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய மனக்கசப்பெல்லாம் இருக்க போகிறதில்ல. இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் டிஎம்கே ஜெயிக்கணும் வேறு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்களா? இன்னும் தமிழ்நாட்டில் வந்து எதிர்க்கட்சிகள் ஒன்றுமே இல்லை அப்படிங்கனால கிட்டத்தட்ட ஒரு 35-38 சீட்டு அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதனால் ஜெயிக்கிறதுல பிரச்சனை இல்லை. 26 எலெக்ஷன் அப்போ தான் திமுக யோசிக்கணும். இந்த எலெக்ஷனுக்கு திமுக கவலை இல்லை, அதனால் அவங்க அசால்ட்டாக அடிச்சிருவாங்க. வேறு ஏதாவது அப்டேட் இருக்கா இன்னும் அடுத்து ஏதாவது? ஆ, உதயநிதி மேட்ரு சனாதனத்தில் வந்து வீராவாசமாக பேசினார், சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு கேஸ் போட்டார். அதாவது இந்த சனாதன சர்ச்சை வந்து தேவையில்லாமல் இவர் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு அப்பவே சொல்லப்படுச்சு. இவர் கொடுத்த தேவையில்லாமல்லாம் சொல்லாதீங்க ஐயா, அதை எதுக்குறதுக்கு தானே திராவிட மாடலே வச்சிருக்கோம் நாங்க. நீங்க வந்து அதை எப்படி தேவையில்லாம் சொல்லாதீங்க. திராவிட மாடல் நம்ம தோண்டி திரும்பினா அது வந்து வேற மாதிரி போகும், அதை இன்னொரு நாள் பாத்துக்கலாம். அந்த சனாதன சக்தியில ஒரு அமைச்சர் கலந்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அதையும் தாண்டி இதை பாஜக எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணாங்க. அதை வந்து கமல்நாத்தை கடுப்பேற்றி ஒரு பொதுக்கூட்டத்தை ரத்து பண்ண வச்சு மத்திய பிரதேசத்தில் மீண்டும் ஆட்சிக்கே வந்தாங்க. 3 ஸ்டேட் எலெக்ஷனில் 3 ஸ்டேட்டில் ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணம் இந்த சனாத சர்ச்சை தான். சரி, இது முடிஞ்சு போச்சு, 24 எலெக்ஷனுக்கு வந்து என்னடா பண்ணுறதுன்னு பாஜக நோண்டி யோசிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம சின்னவர் என்ன பண்ணிட்டாரு, சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு கேஸ் போகிறார். சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு ஐயா இந்த மாதிரி நான் பேசினேன், பேசுனதுக்கு வந்து இத்தனை ஊரில் கேஸ் போட்டிருக்காங்க. ஏற்கனவே நுபுர் சர்மா இந்த மாதிரி பேசினாங்க, இஸ்லாமிய முகமது நபியை பற்றி பேசினாங்க. அப்போ எல்லாத்தையும் ஒரே இடத்துல நீங்கள் வந்து கேஸை நடத்த சொன்னீங்க. அதனால் இந்த கேஸ் எல்லா ஊர் ஹைகோர்ட்லேயும் இருக்குது, ஒவ்வொரு ஊர் ஹைகோர்ட்டாக போக முடியாது, ஏன்னா நான் வேறு பிஸி. அதனால் ஒரே ஹைகோர்ட்டில் வைங்க அப்படின்னு கேட்டுட்டு முதல்ல இந்த கேஸை தள்ளுபடி பண்ணுங்கள், இல்லாட்டி ஒரே இடத்துல போடுங்க அப்படின்னு. அந்த ஜட்ஜுக்கு என்ன கோபமானது தெரியல, அவர் பார்த்துட்டு நீங்கள் ஒரு அமைச்சராக இருக்கீங்க, அமைச்சராக வந்துட்டு இப்படிலாம் பேசலாமா, Article 19, Article 21 இதெல்லாம் நீங்கள் வந்து தவறாக பயன்படுத்தியிருக்கீங்க, உங்கள் பதவியை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது, கேஸெல்லாம் நாங்கள் தள்ளுபடி பண்ண முடியாது, கேஸ் நடத்தியே ஆகணும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் வந்து இவர் சைடில் அபிஷேக் மனு சிங்வி காங்கிரஸுடைய மூத்த வழக்கறிஞர், அவர் வந்து பார்த்துட்டு சரி அவர் வந்து சரி தள்ளுபடி தான் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, மொத்தமாக ஒன்றா ஒரே ஊர் வச்சுக்கிட்டோம்னா எங்களுக்கு வந்து போக்குவரத்து செலவாது மிச்சமாகும், டைம் மிச்சமாகும், அதையாவது பாருங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. அதை வந்து அடுத்த வாரத்துக்கு தள்ளி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் முடிவெடுப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொரு ஊருக்காக போய் பஞ்சாயத்தை சந்திக்கிறதா இல்லை ஒரே ஊரில் பஞ்சாயத்தை பார்க்குறதா அப்படின்னு தெரிய வரும். அப்படி ஒவ்வொரு ஊராக பஞ்சாயத்து அப்படின்னா இவர் பிரச்சாரம் பண்ண முடியாமல் கோட்டு கோட்டாக அதையே விட்டுருவாங்க. மறுபடியும் 24 இல்லையா, ஒரு ஊராக போயிட்டு அதோட சேர்த்து கையோட ஒரே செலவாக பிரச்சாரத்தையும் முடிச்சுட்டு வந்துடலாம்ல. தமிழ்நாட்டுக்குள்ள கேஸ் போட்ட பரவாயில்லமா, எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கு, அங்கே போய் வருன்னா பிரச்சாரம் பண்ண பரவாயில்லையா, நாங்கள் அங்கேயும் பண்ணுவோம்யா. அங்கே போய் பிரச்சாரம் பண்ணால் பிஜேபிக்கு தானே செல்வாக்க வரும். ஏற்கனவே அவங்க கண்டன் எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இப்போ நீங்கள் வாண்டடா வந்து பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி ஆகி போய் வேற இருக்கும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஸோ அதனால் இவ்வளோதான் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. கூட்டணி அப்டேட் வேற வந்துகிட்டு இருக்கு, அடுத்த வீடியோவில் நம்ம அது என்ன அப்படின்னு பேசுவோம். ரைட்டுங்க ஐயா, நன்றிங்க ஐயா, நன்றி.